ப்ரெஸ் மீட் வைப்பாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இதுதான் உதயநிதி ஸ்டாலின். நிகழ்ச்சியில் எடுத்து நம்ம அடுத்து யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, கலை மாமணி பட்டம் பெற்றவர், 350 படங்கள், 3500 சீரியல்கள் நடித்த அனுபவம், கமல் ரஜினி என்று அத்தனை கதாநாயகர்களுடன் அசால்ட்டாக நடித்த நடிகை, ஓய்வை விரும்பாதவர், நட்புக்கு இலக்கணம் தருபவர், அப்பத்தாக்களையே ஆப்பம் சுட வைத்த இந்த அப்பத்தா வடிவுக்கரசி அம்மா அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைத்து பெருமைப்படுகிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான விழா கண்ணே கலைமானே. இந்த விழாவில் கலந்து கொள்ள என்னையும் அழைத்து மேடையிலே அமர வைத்து கௌரவப்படுத்திய இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களுக்கும், தம்பி உதயநிதிக்கும் மற்றும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணே கலைமானே இந்த படம் கதை வந்து இயக்குனர் சீனு சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்து இதே ரெட் ஜெயின் மூவிஸோட நீர்ப்பறவை. அந்த படத்தில் தான் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அந்த படம் ஷூட்டிங் அப்போவே அசிஸ்டன்ட் டைரக்டர் தயா தான் என் கூட இருந்தார். அப்போவே சொன்னார், சீனு சார் சொன்னார், நான் ஒரு ரெண்டு கதை வச்சுருக்கிறேம்மா, அந்த ரெண்டு கதையில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இது வழக்கமாக எல்லா டைரக்டரும் சொல்கிறது தான், சும்மா ஒரு சீன் நல்லா நடிச்சிட்டோம்னா உடனே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, அடுத்து என் படத்தில் ஒரு மதர் கேரக்டர் அது நீங்கள் தான் வாங்க. அது வரும்போது தான் தெரியும் நம்ம இருக்கிறோமா இல்லை ஹார்லிக்ஸ் அம்மா இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் சீனு சார் சொன்ன மாதிரியே அடுத்த படம் இடம் பொருள் ஏவல், அதில் எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்தார், ரொம்ப அருமையான கேரக்டர். அதில் வந்து ஒரு 15-20 டேஸ் கொடைக்கானலில் அப்படியே வாழ்ந்தோம், அந்த கேரக்டராகவே அந்த மக்களோடவே நாங்கள் வாழ்ந்தோம். அவ்வளோ அருமையான கேரக்டர் இடம் பொருள் லேவல். அதுக்கு அடுத்து ஒரு கேப், அது தர்மதுரை. அப்போவும் வந்து சார் வந்து, அம்மா நான் இந்த படத்தில் உங்களை பயன்படுத்த முடியல, அதனால் என்னை தவறாக எடுத்துக்காது சார், இது ஒன்று ரெண்டு படத்தோடு போக போகிறதில்ல, இன்னும் நீங்கள் நிறைய படம் எடுக்க போகிறீங்க, நிறைய கேரக்டர்ஸ் வரப்போகுது, நான் எந்த கேரக்டரில் நடித்தா கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுமோ அப்போ நீங்கள் நிச்சயமாக என்னை கூப்பிடுவீங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சார், இல்லைம்மா கண்டிப்பாக அடுத்த படத்தில் நம்ம மீட் பண்ணுவோம்மா அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார், அம்மா நான் ஒரு கதை சொல்லியிருந்தேனே ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார், அந்த படம் இப்போ வந்து நான் ரெட் ஜெயின்ட்டில் உதயநிதி தம்பிக்கிட்ட போய் பேசியிருக்கேம்மா, அது ஓகே ஆகிடும், அதில் நீங்கள் நடிப்பீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா தம்பி உதயநிதி அவங்களுடைய படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஜல்லஸ் இருக்கும், ஐயோ இந்த கேரக்டர்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த தம்பியோடு நடிக்கணும், இந்த தம்பியோடு நடிக்கணும்னு சொல்கிறத விட இந்த பிள்ளையோட ஒரு படமாவது நடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையும் இருக்கும், அவர் கூட நடித்த கேரக்டருங்களோட எனக்கு பொறாமையும் இருக்கும், ஐயோ இவங்களாம் நடிக்கிறாங்களே இவங்களாம் நடிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட்டு சீனு சார் வந்து என்னுடைய ஆசையை என்னுடைய கனவை நிறைவேற்றிட்டார், அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார், அதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான், அது இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வர்ற டைரக்டர்ஸ் மனசில் அவங்களுடைய அவங்க கதை போக்கில் என்ன மாதிரி சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் நினைவில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதை நினைவுபடுத்தி இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தும் போது தம்பி சங்கர் சொன்ன மாதிரி அப்படி கை காலெலாம் நடுங்குது, ஐயோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்காங்களே நம்மளும்போது நிமிந்து பார்க்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, அப்படியே தலை குனிஞ்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான், என் மனசு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷப்படுது, ஈவன் பரவாயில்லையே இந்த ஜென்ரேஷனும் நம்மளை வந்து கௌரவப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் உதய் தம்பி, அந்த தம்பி நான் ஏற்கனவே அவரோட ஃபேனு, நிறைய படங்கள் பார்த்து பார்த்து, நீர்ப்பறவை அப்போ வந்து ஆடியோ லான்ச்சு, அதில் எல்லாரும் பேசுகிறாங்க, பேசும்போது இவர் ஒரு ஓரமாக நின்று, அந்த பொறுமை எப்படி தானேன்னு தெரியல, நான் நடிக்க வந்த காலத்தில்
ஐயோ ரொம்ப எளிமையாக இருக்கார் இவர், ரொம்ப எளிமையாக இருக்காங்க இவங்க அப்படின்னு நான் சில பேரை பார்த்து வியந்தேன். அது எளிமையே இல்லைங்க. பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், அவங்க சிம்பிளாக இருக்கிறது தான் எளிமை அப்படிங்கிறத உதய் தம்பி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ எளிமையாக அந்த அந்த ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப ஒரு ஓரமாக நின்று அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஷூட்டிங் ஃபஸ்ட் டே எனக்கு உதறல், எனக்கு தான் தெரியும் அது சீனி சார்கிட்டலாம் சொன்னால் இப்போ நம்பவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த மண் புழுவெல்லாம் உயிரோடு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மண் புழுவெல்லாம் சார் வந்து சீனி சார் வந்து அப்படி இப்படி எடுக்கிறீங்க உதய், நீங்கள் இப்படி எடுக்கிறீங்கன்னு இந்த தம்பி எப்படி எடுக்க போகிறாரோ தெரியலையே. ஏன்னா அவர் அவர் பிறந்தது எவ்வளோ பெரிய குடும்பத்தில், வளர்ந்தது எப்படி, அவர் படித்தது எப்படி, அவரோட லைஃப் ஸ்டைலே வேறு, இங்கே வந்து மண் புழு அல்ல சொல்கிறாரு டைரக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானெல்லாம் நாங்களாம் நம்ம ரொம்ப சாதாரணமானவங்க, அதனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா நீங்கள் இதை வந்து அள்ளி அள்ளி போட்டீங்கம்மா, சரி என் பக்கத்தில் தான் நிற்கிறார் தம்பி அள்ளிட்டு வரேன்னா அவர் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ இது அது அள்ளுங்க ஓகே அள்ளிடுவார், அதில் அப்படி போட்டுருங்க, இதை இதை இப்படி கட்டிக்கங்க எல்லாம் அப்படி. அதாவது ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் வந்து உதய் தம்பி தான். அவரை நான் பார்த்துக்கிட்டே, ஏன்னா இவர் கூட நடிப்பமா அப்படின்னு நான் ஏங்கினேன். அவர் பக்கத்திலே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின் போது எனக்கு அந்த அந்த ஏக்கத்திலே பார்த்துட்ருப்பேன். அந்த சீனே ஒரு பெரிய பெரிய சீன் தான், ஃபஸ்ட்டு டேவே எடுக்கிறாரு டைரக்டர் சார். அந்த சீன் அவ்வளோ அருமையாக பண்ணார். அடுத்து வந்து அந்த சீனுங்க, அப்புறம் பாரதியோட லவ் சீனெல்லாம் எப்படி இருக்கும் டைரக்டர் ஏற்கனவே கதையில் எனக்கு சொல்லும் போதே சொன்னார். அதே மாதிரி அந்த பேங்க்கில் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைரக்டர் சொன்ன மாதிரியே அந்த லவ் சீனெல்லாம் எடுத்திருக்காரு. லவ் சீன் வந்து டைரக்டர் சொல்லும் போதே ஐயோ நம்ம காலத்துலலாம் இப்படி ஒரு கதையை சொல்லக்கூடாதா இல்லையே அப்போல்லாம் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த அளவுக்கு அவர் பேங்க் விட்டு வெளியில் போனோடனே அவர் திரும்பி பார்க்குறது, இவங்க எழுதிட்டு இருந்தவங்க இவங்க பார்க்குறது, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு. நான் டப்பிங்கில் வந்து அந்த சீனெல்லாம் பார்த்தேன். நான் இன்னும் படம் பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி சொன்னார் கிளைமேக்ஸ் எடுக்கிற சீன் அப்படின்னு. அந்த சீனில் தம்பி அப்படி முன்னாடி நடந்து வருவார், அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அப்படி வந்து அப்போத்தா அப்படின்னோடனே அவர் 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 அழக அழகும் நமக்கு பிடிச்ச ஒரு புள்ள இல்லையா, அந்த புள்ள அழகும் எனக்கு அழுக வருது. அவரை பார்த்து தான் நான் அழுதேன், ஆனால் அவர் வந்து இங்கே வந்து அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்றாரு. இல்லை அவர் அழுதுகிட்டே வர்றாரு, எனக்கு ஒரு மாதிரி விடவிடன்னு ஆச்சு. இல்லை கண்ணு சரி பரவாயில்ல கண்ணு விடு கண்ணு விடு கண்ணுன்னு அதை அவரை மேலே தோளில் போட்டு தட்டும் போது உண்மையிலேயே என் பிள்ளையே நான் நான் பிடிச்சி சமாதானப்படுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது வந்து இதுவரையிலும் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததில்லை. ஆனால் பட்டு தம்பியோட நடிக்கும் போது அந்த அந்த சீனை நான் மறக்கவே மாட்டேன். அன்றைக்கி நடித்து முடிச்சு கூட கரெக்டாக பண்ணம்மா கரெக்டாக பண்ணமா, ஏன்னா நம்ம நடிச்சிருந்தால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம். அங்கே ரெண்டு பேருமே ஒரிஜினலாகவே அவர் அழ நான் அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த சீனு, அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி தமன்னா, எனக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு குளிப்பாடுற சீனில் என் கையை வச்சா கண்டங்கரேன்னு இருக்குது. எனக்கு அதுவே காம்ப்ளெக்ஸு, எனக்கு பயங்கர காம்ப்ளெக்ஸ். ஐயோ என்னடா இதில் வேற நம்மளை வேற மேக்கப் போட வேணான்னு வேற சொல்லிட்டாங்களே, அட்லீஸ்ட் ஒரு கைக்காவது மேக்கப் போட்டுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு தண்ணி தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும்ல, அவங்க மூஞ்ச முகத்தை வேற இப்படி பிடிச்சி எடுத்துருப்பான் கரெக்டாக தெரியுதுங்க இந்த கை கண்ணங்கரேன்னு பல 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 பலன்னு ஒரு முகம். அருமையான அருமையான குழந்தைங்க அது. அது ஒரு சீனில் நடிக்கும் என்கிட்ட, அந்த சீனில் அந்த புள்ள கிளிசரின், அந்த பிள்ளையும் அப்படி தாங்க உதய் தம்பி எப்படியோ அதே மாதிரி இந்த தம்மனா கிளிசரினே போடல, அது அழுகுது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்க உட்காந்து அதுக்கு சமாதானம் சொன்னோம், எனக்கு அந்த புள்ள அழ அழ எனக்கு அழுக வருது. அப்புறம் தண்ணி நான் சொல்கிறேன் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கம்மா குடிச்சிக்கோ சமாதானம் ஆகிடு, அப்புறமா நடிப்பேன் சமாதானம் ஆகிடு. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷ்னலாக அந்த புள்ள அந்த சீனை ஒரே டேக்கில் பண்ணிச்சு. ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட்டுங்க. அப்போ தான் நினச்சேன் நான் இந்த புள்ளையை நம்ம ரொம்ப கிளாமராக படத்துலலாம் பார்த்தோம், இவ்வளோ அழகான ஆர்டிஸ்ட்டு. எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே கேரக்டர்ஸை கொடுத்து அவங்கக்கிட்ட இருக்கிற உள்ளே இருக்கிற டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர்றது சீனு சார் மாதிரி இருக்கிற இயக்குநர்கள் தான், அதில் டவுட்டே இல்லை. அதில் பிரமாதமாக பண்ணியிருக்கு தம்மனா. நீங்கள் சொன்ன மாதிரி கிளாமராக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னா அந்த அதெல்லாம் பார்த்தீங்கனாவே ஓ இதுதான் கிளாமரா, இதுதான் உண்மையான கிளாமரா அப்படின்னு தெரியும். அதுவும் உதய் தம்பிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற லவ் சீனெல்லாம் பார்த்தா
சூப்பர். அது டப்பிங்கில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு காவியம், ஒரு 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 கவிதை. கவிதை இது என்ன, என்ன கதை, என்ன கதைன்னு எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க. அவர் அழகாக சொன்னார், ஒரு வரியில் தான் சொன்னார், உறவுகளுக்குள் நடக்கும் அன்பான ஒரு விஷயங்கள். அன்பாக அன்பும் இருக்குது, போராட்டமும் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னோடனே கிளறார் இவர். ப்ரெஸ்ஸில் சொல்லவே வேணாம் அவர். அதுன்னு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை, பிரச்சனைகள் இல்லாமல் உறவுகளே கிடையாது. ஆனால் அது அன்பான உறவுகள், அதுக்குள்ளே வர்ற பிரச்சனைகளும் அன்பாக தான் இருக்கும். அது எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி எங்கள் டைரக்டர் அழகாகவே சொல்லி முடிச்சிட்டார். அது இந்த அருமையான படத்தில் எனக்கு இவ்வளோ அழகான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டராகவே சாங்கெல்லாம் உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் எந்த சாங்குமே நாங்கள் ஷூட்டிங்கில் கேட்கவே இல்லை. உண்மையிலே அவர் வந்து 1, 2 சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு போடுவாங்க, நாங்கள் ஏதோ ஒன்று சாப்பாடு போடுவோம், அப்புறமா வந்து குளிப்பாட்டுவோம், என்னவோ பண்ணுவோம். இது எங்கே வரும் எது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் வருமா சாங் வருதுமா, இப்போ பின்னாடி வருதுமா, அந்த திருவிழா சாங்கும் அப்படி தான் வருதுமா வருதுமா. ஆனால் பட் ஏதோ ஃபில்அப் பண்ணி வச்சுருவார். ஒரு சாங்கு வந்து சாங் அப்படின்னு ஒரு 3 minutes இல்லாமல் படத்தோட கதையோடு சேர்ந்தா மாதிரி தான் நாங்கள் இது இது சாங் எடுக்கிறாருன்னே எங்களுக்கு தெரியாது. அது ஒரு சீன் நடிப்போம், அது ஒரு சாங்கில் வரும். அந்த மாதிரி கதையோடு சேர்ந்தா மாதிரி தான் டைரக்டர் ஈவன் இடம்பொருள் லெவல்லையும் அந்த மாதிரி தான் எடுத்தார். இதுலேயும் அப்படி தான் எடுத்திருக்கிறாரு. நாங்கள் எல்லோரும் அந்த அந்த கிராமத்துக்கு போய் இறங்குறோம்னாவே அந்த வீட்டுக்காரங்களே எங்களை பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்க வீடே கிடையாது, அவங்களுக்கு தூக்கி கட்டிலோடு வெளியில் உட்கார வச்சுட்டு நாங்கள் தான் அதில் ஆக்கிரமிச்சிட்ருப்போம். அவங்க வயலில் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, நாங்கள் தான் வேலை செஞ்சிட்ருப்போம். நாங்கள் போனவங்க எல்லாருமே அவங்க வயலில் நாங்கள் வேலை செஞ்சோம். அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமாக அந்த அந்த ஷூட்டிங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் என்னோடய ஆசை ரொம்ப நிறைவேறிடுச்சு. அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் எங்கள் எங்களை மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளோ அளவுக்கு கௌரவம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்காக இந்த விழாவில் எனக்கு என்னை கௌரவப்படுத்தியதே என்னோடய சீனியர்ஸ் எல்லாருமே கௌரவப்படுத்தின மாதிரி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை அளவுக்கு பேச வச்சதுக்காக அதை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. உதய் தம்பி வந்து அதான் சொல்கிறேனுங்களே, நான் வரும்போது இவங்க தான் சிம்பிளாக இருக்காங்க, அப்பா எவ்வளோ எளிமையானவங்க இவங்க, அவங்க எளிமையானவங்கன்னு நான் நம்பினேன். அது இல்லை, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். அவர் எளிமையாக இருக்கிற கேரவனை விட்டுட்டு இறங்கி வந்து நான் எங்கே உட்காந்துருந்தாலும் அங்கே உட்காந்து அங்கே சிம்பிளாக இருந்து பொறுமையாக இருப்பேன். ஏன் தம்பி இந்த படம் பார்த்தீங்களா தம்பி? இல்லை அது டைரக்டர் பார்த்து போகிறேன். ஐயோ நம்ம பார்த்தவங்கெல்லாம் சில பேர் பாதியிலே போய் பார்த்துட்டு வந்து கரெக்ஷன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். கரெக்ஷன் சொல்லும் போது சிலதெல்லாம் எங்கள் சீனே இருக்காது. அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ் அப்படின்னும் போது என் கூட நடிச்சவர் அம்மாவை கட் பண்ணுங்கள் அப்படியே எனக்கு வாங்க ட்ரையல் இல்லைன்னு அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களெல்லாம் நான் காணோன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் இல்லவே இல்லை. இப்போது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்தேன் நான். இப்படி ஒரு சிம்பிளான புள்ள, அவரோட சொந்த படம், அவர் ஹீரோ, என்ன தான் ஃப்ரேமில் வருதுன்னு போய் பார்க்கணுன்னு அந்த இதுவே இல்லாமல் எல்லாம் டைரக்டர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்ன ஒரு ரொம்ப சிம்பிளான புள்ள. இவர் தாங்க ரொம்ப சிம்பிளான மனிதர். நான் நினச்சவங்கெல்லாம் இல்லை, இவர் தான் சிம்பிளான மனிதர். எவ்வளோ பெரிய குடும்பம், அந்த குடும்பத்திலேருந்து வந்த வாரிசு இவ்வளோ சிம்பிளாக அந்த குடும்ப பெருமையை காப்பாற்றுற ஒரு நல்ல புள்ள. அவர் நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். டைரக்டர் சார் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.